கலாஷேத்ரா பாலியல் விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். கலாஷேத்ராவில் பாலியல் புகாரில் தொடர்புடைய ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மாணவிகள் கடிதம் எழுதியிருந்தனர். இந்நிலையில் சட்டப்பேரவையில் இந்த விவகாரத்தில் விடுதலை சிறுத்தைகள், தமிழக வாழ் உரிமை உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தன. கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், தவறு செய்தவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். அரசை பொறுத்தவரை இந்த விவகாரத்தில் உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு குற்றச்சாட்டு உறுதியானால் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உரிய சட்டரீதியான நடவடிக்கை கட்டாயம் எடுக்கப்படும் என தங்கள் மூலமாக தெரிவித்து அமைகிறேன். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவிகளுக்கு பெண் காவல் ஆய்வாளர் தலைமையில் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். கலாஷேத்ரா நுண்கலை மாணவிகள் 31 மணி நேரமாக மேற்கொண்டிருந்த போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளனர். இந்நிலையில் முன்னாள் மாணவி ஒருவர் காவல் நிலையத்தில் எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்துள்ளார். சென்னை திருவான்மையூரில் கலாஷேத்ரா வளாகத்தில் உள்ள ருக்மணி தேவி நுண்கலை கல்லூரியில் பேராசிரியர்கள் உட்பட 4 பேர் பாலியல் துன்புறுத்தல்கள் செய்ததாக மாணவிகள் போராட்டம் நடத்தினர். புகார் தொடர்பாக நேரில் விசாரணை நடத்திய தமிழ்நாடு மகளிர் ஆணைய தலைவர் குமரி 100 மாணவிகள் எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்துள்ளதாக தெரிவித்தார். சில மாணவிகள் ஐதராபாத் சென்றுள்ளதால் ஸ்கைப் மூலமாகவும் 12 மாணவிகளை நேரில் விசாரித்ததாகவும் அவர் கூறினார். கல்லூரி நிர்வாகம் சார்பில் யாரும் இல்லாத நிலையில் முதல்வர் மட்டும் தன்னை சந்தித்ததாக தமிழ்நாடு மகளிர் ஆணைய தலைவி குமரி தெரிவித்தார். மாணவிகள் எல்லாம் போய் பார்த்தேன். அந்த அரங்கத்தில் உட்கார்ந்திருந்தாங்க மாணவிகள், அதுல ஒரு 10 மாணவர்களும் இருந்தாங்க. தனியாக தனித்தனியாக அவங்களெல்லாம் விசாரிச்சிருக்கோம். அந்த அறிக்கையெல்லாம் நான் ரெடி பண்ணி அரசிடம் சமர்ப்பிக்க போறேன். மண்டேவே நான் அதை கொடுத்துருவேன். அதற்கு ஏற்ற மாதிரி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நாங்கள் செய்வோம். நம்ம எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அது. அதனால நான் அறிக்கை கொடுத்த அப்புறம் நாங்கள் பிரஸ் மீட் வைங்க, அப்ப நான் என்னென்ன கொடுத்துருக்கேன்னு உங்களுக்கு சொல்றேன். ஒரு எனக்கு பஞ்சா கொடுத்துருக்காங்க, நான் இன்னும் என்னல அவர் 100 இருக்கும். பாலியல் தொல்லை தொடர்பாக யாரும் எழுத்துப்பூர்வமாக புகார் தெரிவிக்கவில்லை என மாநகர கூடுதல் காவல் ஆணையர் பிரேம் ஆனந்த் சின்ஹா கூறியிருந்த நிலையில் முன்னாள் மாணவி ஒருவர் அடையாறு மகளிர் காவல் நிலையத்தில் எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்துள்ளார். மத்திய கலாச்சாரத்துறையின் கீழ் இயங்கும் கலாஷேத்ரா ருக்மணி தேவி நுண்கலை கல்லூரியில் மாணவிகள் தெரிவித்த பாலியல் தொல்லை புகார் தொடர்பாக கல்லூரி நிர்வாகம் அளித்த அறிக்கையில் எந்த தவறும் நடக்கவில்லை என்று தெரிவித்ததால் மாணவிகள் நீதி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். 31 மணி நேரமாக போராட்டம் நடத்திய மாணவிகள் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க அவகாசம் அளிக்கும் வகையில் தங்களது போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்திக் கொள்வதாக அறிவித்தனர். We are dispersing the protest for now and we would like to thank AS Kumari ma'am for her immense support and her the confidence she gave us. We would also like to extend our gratitude to the media, the journalists and the press for being there for us always. We would like to thank the law and order and other official bodies who have been a support to all of us. Thank you. கல்லூரி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் மீண்டும் போராட்டம் தொடரும் என்று மாணவிகள் தெரிவித்துள்ளனர். மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் சென்னை கலாஷேத்ரா கல்லூரியின் உதவி பேராசிரியர் ஹரிபத்மன் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கலாஷேத்ரா கல்லூரியில் 4 பேர் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுப்பதாகவும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மாநில மகளிர் ஆணைய தலைவர் குமரி கல்லூரியில் விசாரணை நடத்தினார். இந்நிலையில் கலாஷேத்ரா கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வரும் ஹரிபத்மன் என்பவர் மீது சென்னை அடையாறு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் ஹரிபத்மன் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனா்.